ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் விபி ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்கள் வீட்டை உங்கள் நாட்டை புயலிடமிருந்து காப்பாற்றுறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப்பிக்கே அதுதான். ஸோ வந்து எல்லாருமே நினைக்கலாம் இது வந்து இம்பாசிபிள், பட் பாசிபிள் தான். ஒரு 100% வந்து நம்மளுக்கு புயல் வந்து அட்டாக் ஆகுதுன்னா 70% வந்து இது மூலியமாக வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அது வந்து அஃபெக்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தாத்தாவோட தாத்தா அவங்க சொன்ன எங்கள் தாத்தாவுக்கு, அவர் வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொல்லியிருக்காரு, அது வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிற போகிறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அது அப்போ தான் உங்களுக்கு அது வந்து புரியும். பல காலத்தில், முந்தின காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆறில் வந்து தண்ணி வந்து நம்பிட்டு வந்து ஊருக்குள்ளே வந்தால், ஸோ மக்கள்லாம் வந்து ஊருக்கு வெளியே ஒரு மரம் நட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த மரத்துக்கடியில் தான் போயிட்டு வந்து வாழ்வாங்களாம். அதாவது அந்த தண்ணி இஞ்சிற வரைக்கும் அந்த மரத்துக்கடியில் தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நீராதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே அந்த மரத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ அது அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, அதில் என்ன நீராதாரம்ச்சு, அந்த கிராமத்துக்குள்ளே இருக்க விலங்குகள் பூச்சிகள்லாம் எதை சாப்பிடும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த விலங்குகள் பூச்சிகள்லாம் எதை சாப்பிடும்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து ஆழமாக வேர் போடுமா. ஸோ அந்த வேரை வந்து தோண்டி வந்து பிச்சு சாப்பிடுமா, அது வந்து விலங்குகளுமே சாப்பிட்றதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்கா, அதை தான் சாப்பிட்ருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மரம் என்ன மரம்னு பார்க்கலாமா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அது வந்து பனைமரம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனைமரத்தை பற்றியும், உங்கள் நாட்டை உங்கள் வீட்டை புயலமிலிருந்து காப்பாற்றுறது எப்படின்ற பற்றி தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மக்கள் வந்து எதை வந்து நீராதாரம் வாழ்வாதாரமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நொங்கு, அதாவது அந்த நொங்கு வந்து வாழ்வாதாரமாக, அதாவது சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீருக்கு வந்து அதோட தண்ணி, அது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் வந்து மெயினாக சொல்கிறது வந்து, இந்த வீடியோ யாருக்கு வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து இந்த வெள்ளத்தால் அஃபெக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு வந்து இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நான் தான் உங்கள் வெங்கடேஷ். பாலாஜி ஒரு ஒர்க்காக போயிருக்காரு, ஒரு 10 minutes வந்துடுவார். ஸோ இந்த வீடியோவில் அவர் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவர் அடுத்த வீடியோவில் பார்த்துக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பனைமரத்தை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, பனைமரத்தோட சிறப்பை வந்து பார்த்துடலாம். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கூடிய ஒரு இன்ட்ரோ. ஸோ இந்த சிறப்பு தான் வந்து உங்கள் லைஃபவே காப்பாற்றுறது பார்த்தீங்களா. ஒரு பனைமரம் வந்து உங்கள் லைஃபவே காப்பாற்றுறது. ஸோ இந்த பனைமரத்தில் என்னென்ன சக்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த சைடு பார்த்தீங்கன்னா, பீச் சைடு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பீச் இருக்கான்னு தெரியல, ஆஸ்திரேலியா வந்து பீச் இருக்குது, கனடாவில் பீச் இருக்குது. ஸோ அந்த சைடு பீச் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த கரை ஓரம் பகுதிகளில் பூரா பனைமரம் வந்து நட்டுருப்பாங்க. ஆனால் அது வந்து நாட்டு பனைமரம் கிடையாது, அவங்க சைடில் ஒரு பனைமரம் இருக்குது, பாம் ட்ரீ. ஸோ அந்த பாம் ட்ரீ வந்து அங்கே நட்டு வச்சுருப்பாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, கவனிக்கலன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், வரும். ஸோ ஏன் அவங்களாம் அதை வந்து நட்டு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபேக்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து புயலை குறைக்குது பார்த்தீங்களா, அதனால வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி புயல் பான்ட்ரியை வந்து, அதாவது பனைமரத்தை வந்து நட்டு வைக்கணும். ஸோ இது வந்து எப்படிலாம் நட்டு வைக்கணுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து நட்டு வச்சிடலாம். ஸோ இந்த வீடு வந்து இருக்குது, பட் அந்த நட்டு வைக்கிறதுக்கான இடம் இல்லை ப்ரோ, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் தனியாகவே போயிட்டு கூட ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து, அதாவது கவர்மெண்ட் நிலம்னு ஒன்று இருக்கும் பாருங்களா, அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து நீங்கள் போய் நட்டு வைக்கலாம் பான்ட்ரியை. சில பேர் வந்து தனியாக பண்ணுறதுக்குரிய தைரியம் இருக்காது, சில பேர் வந்து தனியாக பண்ணுறக்கூடிய அந்த தைரியம் வந்து சில பேர்த்துக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி உங்கள் ஏரியாவில் இருக்க கிளப்ஸு அந்த மாதிரி போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து போயிட்டு, போலீஸ் ஸ்டேஷனோட பயந்துடாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட், ப்ரோ சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து நட்டு வைக்க போகிறோம், ஒரு சின்ன சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மட்டும் எங்களுக்கு வேணும், அந்த மரம் வந்து அந்த இடத்துலேருந்து வளர்ந்து வர்றதுக்குன்னு மட்டும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் நட ஆரம்பிச்சிருங்க. அதுபோல் இந்த கடலோர பகுதியில் இருக்க கிராமத்து வாசிகள் வந்து நட்டு வைக்கலாம். ஸோ அந்த கடலோர பகுதியில் நீங்கள் தான் வசிப்பீங்க, ஸோ நீங்களே கரெக்டாக பார்த்துக்கலாம் இல்லைவா. ஸோ நீங்கள் வந்து கடல் பக்கத்தில் வந்து எல்லாம் வந்து நட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆற்று பகுதியில் நீங்கள் ஓரமாக நட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பனைமரம் வந்து நட்டு வச்சா புயல் கம்மியாகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து நம்ம கஜா புயல் வர்தா புயல்லாம் வந்துச்சு. ஸோ பெரிய பெரிய சிவன் சிலை, 1000 வருஷம் உள்ள ஒரு பெரிய மரங்கள்லாம் விழுந்துச்சு, பட் பனைமரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விழுகவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து வேர் வந்து ரொம்ப ஆழமாக போடுமா.
ஸோ வேர் ரொம்ப ஆழமாக போனதுனால அது விழுகவும் இல்லை, பட் அது புயல் தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கும். புயலை வந்து இப்போ கடலில் உருவாகுதுன்னு வைங்க, ஒரு கரையோர பகுதியில் அந்த மரம் நட்டு வச்சுருக்கோம், அந்த ஆற்றுக்குள்ளேயோ கடலுக்குள்ளேயோ வந்து அது உருவாகுச்சுன்னா, ஸோ அந்த உருவாகும் போதே ஒரு சின்ன ப்ரொடக்ஷன், அதாவது சின்ன சுழல் ஏற்படும் போதே அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குதான். ஸோ அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ளீஸ் நட்டு வைங்க. நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நாட்டில் சென்னையில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, கண்டிப்பாக கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்கள் நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, நீங்கள் ஒரு சேஃபான பிளேஸில் இருந்தாலும் இந்த மாதிரி சேஃப் இல்லாத பிளேஸில் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு உதவணும், உதவணுன்றக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம், பை பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் ஸோ இப்போ வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். நான் நம்மளாம் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வந்து உருவாக்கியிருக்கோம் வித் ஒரு அயன் ஸ்டீலில் ப்ளஸ் ரெண்டு அயன் ஸ்டீலு, அடுத்து வந்து ஒரு செலோ டேப்பு, அதை ஒரு சின்ன டப்பா வந்து வச்சு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு உருவாக்கியிருக்கோம், அதாவது ஒரு ஸ்டாண்ட் ட்ரைபட் மாதிரி உருவாக்கியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ப்ரோ, இந்த வீடியோ எங்களுக்கு போடுங்க ப்ரோ, நாங்களும் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம். ஸோ வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.